Hi friends, welcome to Eden Garden and Kitchen. Lockdown வேற ரொம்ப ஸ்ட்ரெக்ட் பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நேரமாக வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது, கொஞ்சம் வெளியில போய் இயற்கையா அந்த காற்றை கொஞ்சம் சுவாசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன அவுட்டிங் தான் வெளில கிளம்பிட்டோம். மக்கள் எவ்வளோ வெளியில எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, உனக்கு இந்த அவுட்டிங் தேவையா அப்படின்னு நீங்க திட்டுறது எனக்கு புரியுது. ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இன்னைக்கு நான் வெளியில வந்திருக்கேன். வீடியோ தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அவரோட சின்ன கலைவாணர் மரங்களின் கர்ணர் திருவாளர் விவேக் அவர்கள் வந்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு இன்னைக்கு கூட வந்து கரெக்டாக 30 நாள் ஆகுது. அதாவது ஏப்ரல் 17th தான் வந்து அவர் வந்து விதைக்கப்பட்டார். அந்த அன்னைக்கு வந்துட்டு நான் வந்து என்னோட கார்டன்ல 2 மரம் வச்சேன். அவரோட கனவு திட்டமான அந்த கிரீன் கலாம் ப்ராஜெக்ட்ல வந்து எங்க ஃபேமிலியை நாங்கள் ஜாயின் பண்ணிட்டு அவரோட அந்த 1 கோடி மரம் நடுற திட்டத்துல வந்து 30 லட்சம் மரங்களோட அவர் வந்து இந்த பூமியில விதைக்கப்பட்டுட்டாரு. ஸோ அதை வந்து கண்டினியூ பண்ணணுங்கிறதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்கு. இந்த லாக்டவுன்ல ஒரு சின்ன முயற்சியா என்னோட தோட்டத்திலேயே நான் வச்சேன். இந்த மாசமும் வெளில போய் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது அதை விட ரொம்ப கொடுமையா இருக்கு, வெளியில போகவே முடியல. சரி, மறுபடியும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே. ஒவ்வொரு மாதமும் 17th அன்னைக்கு 1 மரம் நடணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு பிளானாகவே வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தபோது வீட்டுக்கு முன்னாடி ரோட்டில் போகிற செடி விற்றுட்டு போகிற யாரையுமே விட்டு வைக்கல. இந்த 10 நாளாகவே யார் என்ன பிளான்ட் விற்றுட்டு போனாலுமே எதுக்காவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 செடி வாங்கி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிறது தான். சரி, எதுக்காவது ஆகும்னு வச்சுருக்கேன். பழைய பெயிண்ட் டப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஹோல்ஸ் போட்டு பெயிண்ட் அடித்து நான் வந்துட்டு ரெடி பண்ணணும். சரி, ஒரு மரம் ஒன்று நட்டு வைக்கல அப்படிங்கும்போது அதிலிருந்து இந்த சாத்துக்குடி மரத்தை எடுத்து வச்சுட்டேன். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து இருக்குது. லெமன் இருக்குது, கமல ஆரஞ்சு இருக்குது, நார்த்தங்காய் இருக்குது, கொழுமிச்சங்காய் இருக்குது. இந்த சாத்துக்குடி மட்டும்தான் எனக்கு இடமே இல்லாமல் இருந்ததுனால இதை வைக்காமையே இருந்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு வாழை மரம் இருந்துச்சு. இது என்னமோ பெருசாயிடுச்சா, நான் ரொம்ப நாளாக காய் வைக்காமே இருந்துச்சு, அதனால் ஒரு பேபி பிளான்ட் இருக்குது, அதை அதை விட்டுட்டு இந்த மெயின் மரத்தை வந்து நான் எடுத்துட்டேன். மழை தான் இருந்தாலும் சிரமப்பட்டு எடுத்து நேத்தே வந்து இந்த இடத்த ரெடி பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு மார்னிங் தான் இந்த பிளானே பண்ணணும். இது முதலையெல்லாம் எடுக்கவே இல்லை, இன்னைக்கு வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிற பிளான் தான். காலையில தான் அதை வச்சோம். விவேக் சார், நீங்கள் வந்து இந்த பூமியில் வந்து விதைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களோட கனவு திட்டத்துக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குற வகையில் கரெக்டாக இந்த 30வது நாள் 1 மாசத்தில் நான் வந்து செகண்ட் ட்ரீ வந்து இன்னைக்கு நான் பிளான்ட் பண்ணியிருக்கேன். சரி, நம்ம வீட்டோட இதை வந்து நிறுத்திக்க கூடாது, வெளியில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு வீட்டில் பெர்மிஷன் கேட்டேன். ரொம்ப யோசனைக்கு அப்புறம் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹாஃப் அன் அவரில் திரும்பி வந்துடணும்னு சொன்னாங்க. வேற எங்கேயும் இல்லை, எங்கள் வீட்டில் கட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியராக போகிறோம். வேற வந்து மெயின் ரோட்டுக்கோ இல்லை சிட்டிக்குள்ளேயோ நாங்கள் போகவே இல்லை. எங்கள் ஏரியா பார்த்தீங்கன்னா நொய்யல் ரிவர் வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் இருக்குது. 10 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அதனால் வந்து எப்பவுமே அண்டர் வாட்டர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பசுமையாக இருக்கும், வயல் இருக்கும், தென்னந்தோப்பெல்லாம் நிறையா இருக்குது. இது பாருங்கள், இங்கே ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது. இதுலேருந்து தான் என்னோடய தோட்டத்துக்கு தேவையான சாணமெல்லாம் இவங்ககிட்ட நான் வாங்கிக்குவேன். அப்படியே போயிட்டே இருக்கோம். ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, நீட்டாக எல்லா பக்கம் தார் ரோடு தான் இருந்துச்சு. ஆல்ரெடி எல்லா வீட்லேயுமே நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது, திரும்பவும் ஏதோ ஒரு தண்ணி கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா ரோட்டையும் பறித்து இந்த மாதிரி கொதறி வச்சுருக்காங்க. எப்போ தார் போட்டு எப்போ பழைய பிரகாரம் மாறும் அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து இது வரைக்கும் வந்திருக்கேன், வாக்கிங் வந்து இந்த இடைய கார்னர் வரைக்கும் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் போனதில்லை. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வீடு இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ரொம்ப யோசனையா இருந்துச்சு, என்னப்பா எப்படி அப்படின்ட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தேன். பையன்தான், வாமா நான் சைக்கிள்ல என் ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் தூரம் இது வரைக்கும் போயிருக்கேன், லாஸ்ட் வரைக்கும் போயிருக்கேன், நல்லா இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனா. ரோடு வேற ரொம்ப குறுகலா இருந்துச்சு, காரெல்லாம் திருப்ப முடியுமா, ஏதாவது மழை வேற வர மாதிரி இருக்கு, ஏதாவது சகதியில மாட்டிக்குவோமோ அப்படின்னு ஒரு ரொம்ப குழப்பம் பயத்தோட தான் போயிட்டே இருந்தோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி அப்படியே போயிட்டே இருக்கோம். இடம் தேடிட்டு இருக்கோம். அந்த கடைசியில் ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கு, வா அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா. எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆடு மாட்டுக்கெல்லாம் புல்லெல்லாம் வெட்டிட்டு போவாங்க. அது இங்கே தான் வந்து பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு இப்போதான் எனக்கு தெரியுது. இங்கே பாருங்க,
ஏன்னா வந்து நொய்யல் வந்து பக்கங்கிறனால இவ்வளோ வெயில்லையுமே அந்த புல்லெல்லாம் பச்சை பசையில் நல்லா வந்திருக்கு. இங்கே ஒரே ஒரு வீடு, ஒரு வேப்ப மரத்தடியில் ரொம்ப அமைதியாக, யாருமே கிடையாதுங்க, அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு. சரி, நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஆப்போசிட்டில் பாருங்கள் ஒரு பெரிய தென்னந்தோப்பு, இங்கே யாரோ இருக்காங்க, அந்த வீடு பூட்டி இருக்கு, ஆனால் இப்போ யாருமே இல்லை. மயிலெல்லாம் அங்கங்கே சுற்றிட்டு இருந்துச்சு. குருவிகளோட சத்தம் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் இப்படி ஒரு இடம் இருக்கிறது எனக்கு இத்தனை வருஷமாக தெரியல. ஒரு நாள் வந்து புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு அமைதியாக வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. இப்போ வந்து இங்கே வந்து வேப்ப மரம் இருக்குது, இதிலிருந்து கொஞ்சம் இலைகளை உடைச்சிக்கலாம். ஏன்னா ஆவி பிடிங்க, வேப்பந்தலை போட்டு ஆவி பிடிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் உடைச்சிக்கலாம். சரின்ட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரி, நீ எதுக்கு வந்த, எதுக்கு திரும்பி போகிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. இடம் தேடிட்டே இருக்கும், சரியான இடம் கிடைக்க மாட்டேன். சரி, ரிட்டர்ன் போகலாம் அப்படின்ட்டு வரும்போது தான் இடத்த தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு பார்க்கலாம், இங்கே நிறைய தென்னை மரங்கள்லாம் வச்சுருக்காங்க இருக்கு. யாரோ ஒருத்தவங்களோட இடம்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மரங்கள்லாம் வந்ததுன்னா அவங்க விட்டு வச்சிருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் வந்து இந்த வேலையை செய்ய போகிறேன். என்னென்னா, இந்த கொடுக்காப்புளி விதை, சப்போட்டா சாப்பிட்டோம் அதோட விதை, இதெல்லாமே நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சரி, இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் அப்படியே தூவி விடலாம், இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இதை செய்கிறோம். ஒரு 100 விதைக்கிட்ட இருக்குது, ஒரு 50 விதையாவது இது முளைச்சி வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டைரக்ஷனை மாற்று. அடுத்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் சாப்பிட்டு அதோட கொட்டை நிறைய வச்சுருக்கேன். சரி, இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் அதோடைய 7 போதும் அப்படின்ட்டு 7 மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதையுமே அங்கங்கே தூக்கி போடுறோம். மா விதை விதைச்சோம்னா கண்டிப்பாக எடுத்து வேறு இடத்துலையாக நடுவாங்க, இல்லாட்டி அங்கேயாவது வளர்த்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இங்கேயும் கொஞ்சம் ஆ இந்த இடம் எதுக்காக ஓகேன்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த வெயில்லையும் பாருங்களேன் புல் எல்லாம் வந்து அவ்வளோ செழிப்பாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் வந்து நொய்யல் இருக்கிறனால, அதனால் கண்டிப்பாக அந்த விதைகள்லாம் முளைச்சி வரும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆத்ம திருப்தியோடு தான் நாங்கள் கிளம்பி போகிறோம். இருக்கிறனால கண்டிப்பாக அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம், ஏதாவது ரிசல்ட் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். அதனால தான் நாங்கள் இந்த இடத்த செலக்ட் பண்ணோம். கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு கவிதை ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்குது, உங்களுக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது, இலவசம் என்றேன் உதாசீனம் செய்தனர், விலக்கி என்றேன் வரிசை கட்டி நின்றனர், இப்படிக்கு சுவாச காற்று. எவ்வளோ பெயின்ஃபுல்லான வரிகள் தெரியுங்களா இதெல்லாம் நிஜமா. அதாவது வெளியில் வந்து 50% மேலே மக்கள் வந்து யாருமே ஒரு நல்ல மனநிலையில் இல்லை. பயம், குழப்பம், நடுக்கம், என்னவாகுமோ அப்படிங்கிற ஒரு வெறுப்பு, இதோட தான் வந்து நிறைய பேர் சுற்றிட்டுருக்கோம். எனக்கு ஒரு சின்ன அவுட்டிங் தான், இதுவே வந்து மனசுக்கு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருந்துச்சு.
எப்படியும் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் எங்காவது நம்ம ஃபேமிலியை வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம வீட்டில் சாப்பிட்ற பழங்கள் அதோட விதைகள் இதெல்லாம் வந்து இப்படி சேர்த்து வச்சுட்டு போகிற வழியிலெல்லாம் நாம் இப்போ இந்த மாதிரி பண்ணினாவே போதும், இதுக்காக ரொம்ப சிரமப்படாமல். என்னமோ தோணுச்சு, அதனால் இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணோம். நம்மளோட அடுத்த சந்ததியினராவது கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சின்ன முயற்சி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி பாதுகாப்பாக இருங்க, தேவையில்லாமல் எக்கான்னு கொண்டு வெளியில் போக வேண்டாம். இந்த பிரச்சனை வந்து நம்ம நாட்டை விட்டு சீக்கிரம் ஒளிஞ்சு போகணும் அப்படின்ட்டு எல்லாருமே தொடர்ந்து நம்ம வந்து ப்ரேயரில் இருப்போம். பத்திரமா இருங்க, டேக் கேர், பை பாய்.